எங்கே இந்த மினி ஆளையே காணோம், எங்கே போனா? அவ்வளோதான் காணோன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காணுமே, எங்கிட்ட சொல்லாமல் எங்கே போனாங்க? ஏய் வாங்க வாங்க, உள்ளே வாங்க எல்லாரும், வெல்கம். இதான் என் வீடு, என் ரூம். எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு ரூம். நீயும் உள்ளே வா ஸ்வீதி. சுற்றி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் போலவே ஒரு ரூமை எவ்வளோ நீட்டாக அழகாக வச்சிருக்க. ஹாய் மாயா, வா ரூம் ரொம்ப அழகாக இருக்கு மாயா. ஹாய் மாயா, எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ரூமை. உனக்கு பிங்க் கலர் பிடிக்கும், நீ எல்லாத்துலேயுமே பிங்க் கலர் வச்சுருக்க போலவி. சூப்பர். சரி மாயா, உன்னோட வீடு எங்களுக்கு சுற்றி காத்தேன். வாங்க வாங்க, இதுதான் என்னோட பெட்ரூம் டிவிஷன். என் பெட்ரூம் டிவிஷனில் தலைக்காந்தி பக்கத்தில் நான் எப்போவுமே அலாரம் கிளாக் வச்சுப்பேன். இதோ பாருங்கங்க. ஸோ நைட் அலாரம் வச்சுருவேன், காலையில் ஏந்துருவேன். சில நேரம் நான் ஏந்துக்க மாட்டேன்னு அம்மா அலாரத்தை தூக்கி என் பியானோ மேலே வச்சிருவாங்க. அப்படி வச்சு தான் நான் கஷ்டப்பட்டு பியானோ வரைக்கும் நடந்து எடுப்பேன். அதுக்குள்ளே தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்னோட டிரெஸ்ஸிங் டேபிள். இதில் என்னோடய லேம்ப் ஷேடும் இருக்கும். நைட்டுக்கு தேவைப்படும் இல்லையா, அதை தேவைப்படாத நேரத்தில் மட்டும் நான் அதை எடுத்து வச்சிடுவேன். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் காட்டணுன்றதுக்காக எடுத்து வச்சிடுறேன். என்னோட மிரர் பார்க்குறீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பாருங்க, ஃபுல் மிரர். அப்புறமா இந்த ட்ராஸ் ரெண்டு இருக்குல்ல, இந்த ட்ராஸை திறந்தீங்கன்னா அதில் என்னோடய சீப்பு, எனக்கு முகம் பார்க்குற குட்டி கண்ணாடி வச்சுருப்பேன். இது அவசரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஹேர் ஆயில், என் மேக்கப் கிட் எல்லாமே இருக்கும். மற்ற நேரத்தில் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் நான் இதில் உக்காந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ட்ரெஸ் பண்ணி எல்லா மேக்கப்பும் முடிச்சிடுவேன். வா, இது ரொம்ப க்யூட், அதுக்கு மாயா ரொம்ப அழகாக இருக்கு. மினி, நீ மட்டும் அங்கே என்ன தனியாக பார்த்துட்ருக்க? சொல்லு மினி, என்ன பார்த்துட்ருக்க? அதுவா, உன்னோட டைனிங் டேபிள் நல்லா இருக்க, அதில் இருக்கிற பிஸ்கெட் அது விதம் நல்லா இருக்கு. ஓ, அதை பார்க்குறியா? அது பிஸ்கெட் இல்லை, எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி கேக். உனக்கு எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ மினி, உள்ளே நிறைய அம்மா ஸ்டாக் வச்சுருக்காங்க, எடுத்துக்கோ. தேங்க்யூ மாயா, இப்போவே சாப்பிட்றேன். ஈ மினி, கடைசியாக சாப்பிட்லாம், என்ன அவசரம் அதுக்குள்ளே உனக்கு? இன்னும் நம்ம சுற்றி கூட பார்த்து முடிக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் பார்த்துட்டேன், என்னத்தை பார்த்தேன், எதையும் பார்த்தோமா தெரியல, பிஸ்கெட்டை மட்டும் தான் பார்த்த போல. மாயா நீ வா மாயா, எங்களுக்கு அடுத்து உன்னோட பியானோவை காட்டு. இந்த பொண்ணு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். பியானோவா, இதுங்க இதுங்க, நானும் வந்து பார்க்குதேன். இதுதான் பியானோ, இதை நான் வந்து 5 இயர்ஸாக கற்றுட்டுருக்கேன். இது என்னோடய டெலிஃபோன், இங்கேயே மொபைல் ஃபோனும் இருக்கும். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா எதுவாக இருந்தாலும் நான் இங்கேருந்து அதை அட்டன் பண்ணிப்பேன். ஸோ என் பியானோவோட கீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த பியானோவை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கீஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரொம்ப காசு செலவாகும். சரி நான் வாசிக்கதம்மாயா. நோ மினி, நில்லு, இதை நீ தெரியாமல் வாசிச்சுதான் உடஞ்சிச்சுன்னா தப்பாயிடும் மினி. ரொம்ப ஓவதா பண்ணிக்கிறான். நான் வேணும்னா உங்களுக்கெல்லாம் கற்று தரேன். இப்போ என்னோட டைனிங் டேபிளுக்கு வாங்க. இங்கே தான் இது ரொம்ப அழகாக இருக்குமாயா. அம்மா இது எனக்குன்னு எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க என் ரூமில் இருக்கணும்னு. அம்மா இல்லை, காலையில் நான் ஏந்தோன்னே எனக்கு பால் இல்லை டீ காஃபி அப்புறமா பிஸ்கெட்ஸ் வைப்பாங்க. மதியானம் ஸ்கூல்னால் ஸ்கூல் லஞ்ச் சாப்பிடுவேன், இல்லைன்னா இங்கே லஞ்ச் தந்துடுவாங்க. நைட் நாங்கள் ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து இன்னொரு டைனிங் டேபிளில் சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து. ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா. கொடுத்து வச்சுருவேன் இந்த அம்மாயா. சரிம்மாயா, அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து என்னோட பாத்ரூம்க்கு போகலாம். அங்கே தான் என்னோட பாத் டப் இருக்கு. வாங்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே போகலாம். இது தான் என்னோட டாய்லெட். அப்புறம் அதை க்ளீன் பண்ணுற ப்ரஷஸ்லாம் அந்த பக்கெட்டில் இருக்கும். இதை நான் ஹேண்ட் வாஷ் அண்ட் ப்ரஷ் பண்ணுற இடம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாத் டப் இதான்.
இதில் இந்த டேப்லேருந்து தண்ணி வரும், ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே இதில் வரும். அப்புறமா டவல் இந்த பக்கம் நான் ஸ்டாண்டில் வச்சுருப்பேன், சோப்பு அங்கே இருக்கும். ப்ளஸ் ஏதாவது மில்க் பாத், சஃப்ரான் பாத்லாம் இருந்துச்சுன்னா இதில் ஊற்றிட்டு நான் அப்படியே இந்த பாத் டப்பில் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஆ, இந்த மாயா மகாராணி மாதிரி வாழ்றாளே. மாயா, நம்ம பேசாமல் ரெண்டு பேரும் வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? நீ என் வீட்டுக்கு போய்ட்டு நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆ, ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் மின்னி. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அவனை எப்போவுமே பத்திரமா பார்த்துப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதுனால நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால் நானே உன் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்கள் அம்மா என்னை பத்திரமா பார்த்து நான் கேட்கறதுலாம் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா கடையில் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அச்சா அச்சோ, பாத்து டப் முக்கியமா அம்மா முக்கியமா? அம்மா தான் முக்கியம். ஆ, சரி மாயா, நீ உங்கள் வீட்லேயும் எந்துக்கோ, நான் எங்கள் வீட்லேயும் எந்துக்கிறேன். அம்மா, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் ரொம்ப நேரமாக பசிக்க வைக்க வைப்பியா? எதுவும் சாப்பிட்டு தர மாட்டியா? என்ன தான் இந்த மினி இவ்வளோ நேரம் சைலண்ட் தருக்கலன்னு பார்த்தேன், அதுதானே எனக்கு மயக்கமே வந்ததும் போல. ஆமா மாயா, எனக்கும் பசிக்குது, ஏதாவது கொண்டு வா. ஓகே, ஃப்ரிட்ஜில் அம்மா நிறைய ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, நான் போய் உங்களுக்காக எடுத்துட்டு வந்ததேன். இந்த பாத் டப் எவ்வளோ கியூட்டாக இருக்குல்ல. சரி வாங்க, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல. இந்த மினி புலம்பாதில் பிஹெச்டியே பண்ணிருப்பா போல, எப்படி புலம்புதா பாருங்க. ஆ, வந்தாச்சு. என்ன இந்த பொண்ணை என்ன காரணம்? ஒருவேளை ஃப்ரிட்ஜு காலியா? அச்சோ, காலினா அப்புறம் எதுவுமே கதிக்காதே. இதோ நான் வந்துட்டேன். இங்கே கப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, வனிலா, ஸ்ட்ராபெர்ரி, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் இது வாட்டர்மெலான் ஸ்டிக், அப்புறம் இது லிட்டில் பைட்ஸ், அப்புறம் இது ஐஸ்கிரீம் சாண்ட்விச். என்னம்மாயா, உன்னை சாப்பிட்டு கேட்டால் இப்படி ஐஸ்கிரீம் பார்ட்டியே வச்சுட்டியே, உங்கள் அம்மா திட்டமாட்டாங்களாம்மாயா? எங்கள் அம்மா நான் மட்டும் தனியாக இவ்வளோ சாப்பிட்டதை திட்டுவாங்க, ஏன்னா சளி பிடிச்சிரும்ல. இப்போ நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால அம்மா திட்டவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கப் ஐஸில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அடுத்து பட்டர் ஸ்காட்ச், அப்புறம் இந்த லிட்டில் பைட்ஸ். இதில் உங்களுக்கு டாஃபி இருக்கும், சாக்லேட் ரெண்டுமே கலந்துருக்கும். உருக்கிட்ட போது சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. இதோ சாப்பிட்றோம். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு. இதுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கும்? ஐஸ்கிரீம் இருக்கும் பாருங்களே, எவ்வளோ கியூட்டாக இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான். ஏன்னா ஒரு டேஸ்ட்டு, ஏன்னா ஒரு டேஸ்ட்டு. காலி பண்ணியாச்சு, யம்மி யம்மி. அடுத்து இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச், இதை நான் சாப்பிட்டதே இல்லைம்மாயா. இப்போ சாப்பிட்லாமா மின்னி? இல்லை, ரெண்டு பிஸ்கெட்டுக்கு நடுவில் வனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பிஸ்கெட்டோடு சேர்ந்து சாப்பிடும் போது அப்படின்னு இருக்கும். இந்தாங்க, நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. இதோ சாப்பிட்டுடுறோம். இதுவும் காலி. ஓ, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆமாம் மாயா, அடுத்து நம்ம சாப்பிட போகிறது இந்த வாட்டர்மெலான் ஸ்டேக். இந்த ஐஸ் ஸ்டேக் ரொம்ப என்னது இது, இப்படி ஆயிடுச்சு. அச்சிச்சோ, நான் தான் அதை ஊறுக வச்சேன். நீங்களாம் எப்படி என்கிட்ட சொல்லாமல் இப்படி வருவீங்க மாயா? நான் கோபமாக இருக்கேன். அச்சிச்சோ, கேக்டஸ் வெல்கம் வெல்கம் என் வீட்டுக்கு. ஏன் என்னை நீ கூப்பிடலான்னு கேட்டேன், ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்தீங்க? ஆ, இந்த மினி தான் சொன்னால் நீ தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் கூப்பிடல நான். சாரி கேக்டஸ், வா நம்மளாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எனக்கு தெரியும் இந்த மினியோட சதி இதில் இருக்கேன்னு. இப்போ அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆ, எங்கே இந்த கேரக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தால் சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் பங்கு கேட்கணும்னு விட்டுட்டு வந்தா? அச்சிச்சோ, வசமாக மாட்டிக்கிட்டோமே. இதுக்கு மேலே இங்கே நின்னோன்னா நம்மளை கட்டி போட்டுறோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிடும். என் பண்ணதுக்குள்ளே இப்போவே எஸ்கேப் ஆகிடலாம். என் அம்மாவுக்கு போகிறாங்க, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் டா டா. மினி எஸ்கேப் ஆயிட்டா. இன்றைக்கி நடந்த இந்த ஐஸ்கிரீம் பார்ட்டி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க.